இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதுனால உங்களுக்கு இனிமேல் எந்த விதமான நெகட்டிவ் எண்ணமே வராதா? புரிதல் அட்டன் பண்ணிட்டீங்க, இனிமேல் உங்களுக்கு இப்போ வெளியில் போகும்போது எந்த நெகட்டிவ் எண்ணமே வராதா? எந்த தவறான உணர்வுமே வராதா? அந்த எண்ணமோ உணர்வு வெளிப்படுறது இயற்கை அப்படின்னு சொன்னால் ஓகே தானா? நாம் அறிவை யூஸ் பண்ணி இதை செஞ்சால் நம்ம வீணாக போயிடுவோம், இதை செஞ்சால் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறுவோம். இதை செய்ய வேண்டியது யார் சார்? ஆமாம் தான் சார், செயலில் மட்டும்தான் திருத்தம். என்ன திருத்தம்னு சொல்ல, செயல் திருத்தம் தான் வார்த்தையே. செயல் திருத்தம் தான் சொல்லியிருக்கிறாங்க, செயலை தான் திருத்தம் பண்ண முடியும். என்னங்கிறது நம்மளை மீறி வர்றதை நாம் என்ன போய் எங்கே இருந்து திருத்துறது? இது வந்த வாட்டி தானே தெரியுது, வர்றதுக்கு முன்னே எப்படி தெரியுது? இப்போ ஒரு எண்ணமோ எதுவும் ஒன்று வர்றதுக்கு முன்னே தெரியுதா, வந்ததுக்கு பிறகு தெரியுதா? எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியுமோ தவிர வர்றதுக்கு முன்னே நமக்கு தெரியாது. அப்போ நம்ம அதில் எங்கே அங்கே சரி பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? சரி பண்ணுறதுக்கு எதாவது வாய்ப்பு இருந்தால் தானே நம்மளால் சரி பண்ணவே முடியும்னு கேட்குறேன். வேறு யாராவது கேள்வி கேட்டால் கேளுங்க. இல்லை நம்ம இன்னும் ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் ஏதாவது போகிறதுனா போகலாம். அதாவது மொத்தமாக வந்து நமக்கு உள்ள நமக்கு வேலை இல்லைன்னு கண்டுபிடிக்கிறத தான் இன்றைக்கி உங்களுக்கு சாரமாக நம்ம சொல்லியிருக்கிறது. உங்களுக்கு இன்றைக்கி இந்த வகுப்போடைய சாரம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மனசுலேருந்து வெளிப்படுற எண்ணத்துக்கோ உணர்வுக்கோ நீங்கள் காரணகர்த்தாவா? உங்களுக்கு அதில் பொறுப்பு இருக்கா? இவ்வளோ நாளாக பொறுப்பு இருக்கிறதா நினச்சிக்கிட்டு இருந்தீங்க, இந்த கணம் தான் புரிஞ்சுக்கிட்டீங்க பொறுப்பு இல்லை என்று. அப்போனா நம்ம அதிலிருந்து ஒரு பெரிய ஃப்ரீடம் ஆகிறோமா இல்லையா? அத்தனை பிரச்சனையும் நம்ம மனசில் தானே சார் சுமந்துட்டு கஷ்டப்படுறோம். என்னுடைய அத்தனை செயல் எத்தனை மிஸ்டேக்கும் நான் தான் காரணம் தானே நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ வந்து மாற்றத்தை பண்ண வேண்டியது செயலில், வெளியில் தானே தவிர நமக்குள்ளே இல்லைங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறது தான் முதன்மையானது. ஓகேங்களா?